இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? விகாரி வருடம் மாசி மாதம் 6 நாள். ஆங்கில தேதி 18 தேதி பிப்ரவரி 2020. நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை. யோகம் சித்த யோகம். இன்றைய திதி தசமி. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. பின்னர் மாலை 1:30 முதல் 2:30 வரை. சூலம் வடக்கு. இன்றைய சந்திராஷ்டமம் கார்த்திகை. சுமையில் இருந்து விடுபட வைப்பார். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். கொடுக்கல் வாங்கல் திருப்தி தரும். எதிரிகள் விலகுவார்கள். உதிரி வருமானம் வந்து உங்களின் உள்ளத்தை மகிழ்விக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். உத்தியோக முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. மேலதிகாரிகள் உங்களுக்கு குரலுக்கு செவிசாய்ப்பர். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் கைகூடி வரும். விரோதிகளை இனம் காண்பீர்கள். உங்களின் இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வரும். பணப்பற்றாக்குறைகள் அகலும். பாசமிக்க உறவினர்களின் நேசம் கைகூடி நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். உங்களின் தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவர். அஷ்டமத்தில் செவ்வாய் இருந்தாலும் அவர் 12 இடத்திற்கு அதிபதியாவதால் விபரீத ராஜயோகம் அடிப்படையில் சில நல்ல மாற்றங்களை உங்களுக்கு வழங்குவார். இந்த காரியம் நடைபெறுமா நடைபெறாதா என்று யோசித்து கொண்டிருந்த உங்களுக்கு காரியம் நடைபெறுவதுடன் அதன் மூலம் ஆதாயமும் கிடைக்கும். சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் அகலும். தொடர்கதையாய் வந்த கடன் சுமைகள் குறையும். குருவின் பார்வை 2, 4, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகமாவார். இருப்பினும் அதன் பார்வைக்கு பலன் கிடைக்கும். அந்த அடிப்படையில் 2 இடத்தை குரு பார்ப்பதால் குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். உங்களின் இல்லத்தில் அடுத்தடுத்து மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். தனவரவு சரளமாக இருக்கும். அரசு வழி ஆதாயங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும். வேலைக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஒரு சிலர் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். குருவின் பார்வை இருப்பதால் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. அருள் தரும் குருவின் பார்வை உங்களுக்கு பொருள் வளத்தை பெருக்கும். புதிய திருப்பத்தை தரும். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்களின் நட்பால் ஒரு சில நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெற வழிவகுத்து கொள்வீர்கள். சில காரியங்கள் நடைபெறாமல் தடைப்பட்டு நிற்கிறதே, தடைகள் எப்பொழுதுதான் அகலுமோ என்று காத்திருந்தவர்களுக்கு இப்பொழுது காரியங்கள் கைகூடும் நேரம். சப்தமஸ்தானத்தில் சனி கேது இருப்பதால் எந்த முயற்சியை தொடங்கினாலும் அதற்கு முன்பாக குடும்ப பெரியவர்களை கலந்து ஆலோசித்து செய்வது நல்லது. இருப்பினும் ஜென்மத்தில் ராகுவும் 7 கேதுவும் இருப்பதால் சர்ப்ப கிரக ஆதிக்கத்தின் பிடியில் இருக்கிறீர்கள். எனவே நிலையான பலன் கிடைக்காமல் ஏற்றமும் இரக்கமும் வந்து கொண்டே இருக்கும். ஒரு புறம் கொடுத்த கடனை வாங்க முடியாது, மற்றொரு பக்கம் வாங்கிய கடனை கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராகு கேது பெயர்ச்சி வரை உங்களுக்கு பொறுமை தேவை. குடும்ப சுமைகள் கூடும். செலவுகள் அதிகரிக்கும். கடுமையாக முயற்சித்தும் சில காரியங்கள் இழுபறி நிலையிலேயே இருக்கும். குருவின் பார்வை ஒன்றே உங்களுக்கு கை கொடுக்கப் போகிறது. குருவின் பார்வை 2, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே திட்டமிட்ட காரியங்கள் கடைசி நேரத்தில் எப்படியாவது கைகூடிவிடும். உற்றார் உறவினர்கள் உங்களின் மீது பழி சுமத்தலாம். ஊர் மாற்றம் அல்லது வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை உள்ளத்தில் உதிக்கும். சூரியனின் பார்வை வாக்குஸ்தானத்தில் பதிவதால் கோபம் அதிகரிக்கலாம். முன்கோபத்தால் முன்னேற்ற பாதையில் சில சறுக்கல்கள் ஏற்படும். புதன் வக்ர இயக்கத்தில் இருப்பது நன்மைதான். விரையாதிபதி வக்ரம் பெறும்பொழுது
தேவைக்கேற்ற பணம் கடைசி நேரத்தில் வந்து சேரும். வாகனங்கள் பழுதாகி பாடாய்படுத்துகிறதே என்று கவலைப்பட்டவர்கள் இப்பொழுது புதிய வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவர். திட்டமிட்ட காரியங்களை செய்ய பணம் இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம். நண்பர்கள் ஒரு சிலர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பர். குடும்பத்தில் குதூகலம் தரும் சம்பவங்கள் நிறைய நடைபெறும். குருவின் பார்வையால் குழப்பங்களில் இருந்து விடுபடுவீர்கள். சிந்தனை, செயல்திறன், ஊக்கம் ஆகியவற்றால் காரியங்களை எளிதாக முடிப்பீர்கள். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தொல்லை தந்த எதிரிகளின் பலம் குறையும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்வீர்கள். புழக்கம் சிறப்பாக இருக்கும். மனதளவில் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை மறுகணமே செய்து முடிக்கும் ஆற்றல் பிறக்கும். எதிர்கால நலன் கருதி முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுப்பீர்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவும் ஆன்றோர் சான்றோர் உயர்ந்த மனிதர்களின் ஒத்துழைப்பும் உறுதுணையாக இருக்கும். வழக்குகள் சாதகமாக முடியும். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் கன்னி ராசி நேயர்களுக்கு கூடுதல் விழிப்புணர்ச்சி தேவை. என்னதான் விழிப்புணர்ச்சியோடு இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருப்பதாலும் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதாலும் வேதனைகளும் சோதனைகளும் அதிகரிக்கும். இடமாற்றம் செய்யலாமா, ஊர் மாற்றம் செய்யலாமா, என்ன செய்தால் முன்னேற்றம் அதிகரிக்கும் என்று சிந்திக்கும் நேரம். சங்கிலி தொடர் போல கடன்கள் உருவாகும். மங்கள செலவுகள் மட்டுமல்லாமல் மற்ற செலவுகளும் வரலாம். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை தீர்க்க பெரும் பிரயாசை எடுக்கும் சூழ்நிலை உருவாகும். கடுமையாக முயற்சித்தும் காரியங்கள் சரியாக நடைபெறவில்லையே என்ற கவலை மேலோங்கும். சேமிப்புகள் கரையும். திடீர் திடீரென உறவினர் பறை உருவாகும். துலாம் ராசி நேயர்களுக்கு தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் இதை செய்வோமா அதை செய்வோமா என்று குழப்பம் ஏற்படும். எதை செய்தாலும் எளிதில் செய்யக்கூடிய நேரம் இது. தொட்டது துலங்கும், தொல்லைகள் அகலும். திட்டங்கள் தீட்டி எந்த செயலை எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படி செய்து முடிப்பீர்கள். உங்களது லட்சிய கனவுகள் நனவாகும் நேரம் இது. எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். இனி எல்லாம் சிறப்பாக நடைபெறும் என்ற சிந்தனை மனதில் பதியும். புனித பயணங்களும் புகழ்மிக்கவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்கள் எனவே செல்வ நிலை உயரும். செல்வாக்கு மேலோங்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாக்கு தனம் குடும்பம் என்பதை எடுத்துரைக்கும் இடமான இரண்டாம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டு தனஸ்தானமும் வலுப்பெற்றிருப்பதால் இம்மாதத்தில் எண்ணற்ற நல்ல காரியங்கள் நடைபெறப் போகிறது. மங்கள ஓசையும் மழலையின் ஓசையும் மனையில் கேட்கும் வாய்ப்பு கைகூடி வரலாம். தங்கு தடைகள் தானாக விலகும். தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதில் தனி கவனம் செலுத்துவீர்கள். வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. ஒரு சிலருக்கு கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் யோகம் ஏற்படும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். கடன் சுமை குறைந்து கவலைகள் தீரும். உடன் பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்கள் பணிக்கு உறுதுணையாக இருப்பர். தனுசு ராசி நேர்களே, தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் இயல்பாக நடைபெறும். இதுவரை ஏற்பட்ட மனக்கசப்புகள் அகலும்.
நீண்ட தூர பயணங்களில் சில மாற்றங்களை செய்வீர்கள். குரு மங்கள யோகம் இருப்பதால் பிள்ளைகளால் வந்த பிரச்சினை அகலும். பிறர் போற்றும் அளவிற்கு வாழ்வை தரத்தை உயர்த்தி கொள்வீர்கள். ஆரோக்கியம் சீராகும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கைகூடலாம். காவல்துறையால் வந்த கலக்கங்கள் அகலும். முன்னோர் செய்த புண்ணிய காரியங்களை முறையாக செய்ய வேண்டுமென்று விரும்புவீர்கள். மூன்றாம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கை இருப்பதால் மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். பாடுபட்டும் பலனில்லையே என்று நினைத்தவர்களுக்கு அந்த நிலைமை மாறி ஆதாயம் வரப்போகிறது. இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்பட்டு புதிய பாதை புலப்படும். பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும். குழந்தையின்மை கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். படித்து முடித்து பணி கிடைக்காமல் சுற்றிய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதை காட்டிலும் கூடுதலாகவே செலவுகள் ஏற்படும். விரயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் அடங்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். எதிரிகளின் பலம் கூடும். நிம்மதிக்காக ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க விரும்புவீர்கள். கண் காது சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாகி கவலையை அதிகரிக்க வைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் இரவு பகலாக உழைத்தாலும் அதற்குரிய பலன் கிடைக்காது. பாம்பு கிரகமான கேது உங்கள் ராசிக்கு 12 இடத்திலும் ராகு பகவான் 6 இடத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே சர்வதோஷத்தின் பின்னணியிலும் உங்கள் ராசி அமைகிறது. எனவே இனி புரியாத கவலைகள் மேலோங்கும். இல்லத்தில் உள்ளவர்களோடு சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே இருக்கும். கவனத்தோடு நீங்கள் செயல்பட்டாலும் அதையும் மீறி இப்படி நடக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். பயணங்களால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாக கடல் தாண்டி செல்லும் முயற்சி தாமதமாகலாம். வாகனங்களால் தொல்லைகள் ஏற்படும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்க இது நல்ல நேரமாகும். வாகன மாற்றம், வீடு மாற்றம், இடமாற்றங்கள், பணியாளர் மாற்றங்கள் போன்றவை அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய காலகட்டம் இது. விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்களின் புத்திசாலித்தனமாகும். கும்பராசி நேயர்களுக்கு தொழில் வளர்ச்சி, அதிக லாபம், புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி காணுதல், நண்பர்களின் ஒத்துழைப்பு, தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரித்தல் போன்ற பல வகையான காரியங்கள் நடைபெறப் போகிறது. குறிப்பாக பற்றாக்குறை பட்ஜெட் இனி மாறும். பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கும். உற்றார் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். உயரதிகாரிகளின் சொல்லுக்கேற்ற உடனுக்குடன் வேலைகளை முடித்து கொடுப்பீர்கள். உங்கள் கடமையில் இருந்து வந்த தொய்வு அகலும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். மீன ராசி நேயர்களுக்கு யோகத்தில் உள்ளவர்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய நேரம் இது. மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாவதாலும் பணியில் மாற்றம் வரலாம். இன்னும் சிலருக்கு சக பணியாளர்களின் தொல்லை காரணமாக திடீர் மாற்றங்கள் உருவாகலாம். எப்படி இருந்தாலும் அடுத்து வரும் குரு பயிற்சி வரை நிதானமும் பொறுமையும் பொறுப்புணர்வும் உங்களுக்கு தேவை. இழுபறி நிலையில் இருக்கும் ஒரு சிலருக்கு நம்பி கொடுத்த தொகை திரும்ப பெற முடியாமல் போகலாம். சுக்கிரன் மேஷத்தில் சஞ்சரிக்கும் வரை பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். கொடுக்கல் வாங்கல்களில் கூடுதல் கவனம் தேவை. மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் மீண்டும் உங்களிடமே திரும்பி வரலாம். பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வாகன பழுதால் செலவுகள் அதிகரிக்கும். பெண் வழி பிரச்சனைகளிலும் உடன்பிறப்புகளின் குணத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இல்லத்திற்கு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள்.